பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணா, பெரியார், கலைஞர் ஆகியோரின் தத்துவத்தை தலைகுனிந்து நிற்காமல் காப்பாற்றுகிற ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் என தலைமை கழக பேச்சாளர் ஈரோடு இறைவன் தெரிவித்தார். சென்னை அடுத்த பம்மல் நாகல்கேணி அருகே பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் மறைந்த கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் பம்மல் மண்டல குழு தலைவரும் பம்மல் தெற்கு பகுதி செயலாளருமான வே. கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், தலைமை கழக பேச்சாளர் ஈரோடு இறைவன் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். தலைமை கழக பேச்சாளர் பேசுகையில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கியது திமுக அரசு எனவும், மறைந்த அண்ணா, பெரியார், கலைஞர் அவர்களின் தத்துவங்களை தலைகுனிந்து நிற்காமல் காப்பாற்றும் ஒரே தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என தெரிவித்தார். இதில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கி. கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ், பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், பகுதி கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதெல்லாம் மீட்டு வந்து ஒரு ஆளுக்கு, ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய், ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணணுமா? மொத்த வடநாட்டுக்காரன் எங்க இருக்கிறான்? இங்க பாண்டிபூரி சேர என் வீட்டுல மாடு மேய்ச்சுக்கிறான், நடு நட்டுக்கிறான். இன்னைக்கு உத்தரமேறுகள் நடு நடுறான் தெரியுமா? நம்மளால அந்த வேலையும் செய்யறது கிடையாது, நிம்மதியாக்குறான். ஆனா மொத்த தமிழ்நாட்டில் எல்லா ஆச்சாரிய வேலையில இருந்து எல்லா வேலையும் யாரா செய்யறானா, வடநாட்டில் இருக்கிறவன் தான் அவன் செய்யறான். நீ வேலை ஒழுங்கா 2 கோடி பேர் கொடுத்தீங்கன்னா அவன் உங்க ஊர்லயே இருந்திருப்பான்ல, அங்க இல்லாத இங்கேயா வரான்? நீ வேலை கொடுத்தாதான் வந்திருப்பான். 2 கோடி பேருக்கு வேலை தருவன் ஆண்டுக்கு 10 வருஷம் ஆச்சு, 20 கோடி பேருக்கு வேலை தந்துருக்கணும். இதில் வேலை கொடுத்தியா?